தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தில் ராமலிங்கம் என்பவர் பல்வேறு குற்ற வழக்குகளை திருபுவனம் காவல் நிலையத்தில் இவர் பேரில் உள்ளது. பல்வேறு குற்ற வழக்குகளை கொண்ட ராமலிங்கம் என்பவர் கடந்த 5ஆம் தேதி இரவு கொலை செய்யப்படுகின்றார். இந்த கொலையை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வன்மையாக கண்டிக்கின்றது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவார பாசிச அமைப்புகள் இந்த கொலையை மதக்கலவரமாக மாற்ற முயற்சிக்கக்கூடிய தொடர் பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய மாநில தலைவர்கள் முதல் தேசிய தலைவர்கள் வரைக்கும் ஒரு அசிங்கமான அரசியலை அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் பகமே ஊட்டி எப்படியாவது தமிழகத்திலே ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்கக்கூடிய விதத்திலே இந்த ராமலிங்கம் கொலையை மாற்றுவதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தகு அசிங்கமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசிச சங்கப்பரிவார்களுடைய இந்த ஒரு மதவாத வெறியை மக்கள் மன்றத்திலே தோலுரிக்கக்கூடிய விதத்தில்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்த தீர்மானிக்கின்றோம். சங்கப்பரிவார பாசிஸ்டுகளுடைய இந்த ஒரு மதவெறி அரசியலை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வன்மையாக கண்டிப்பதோடு இந்த கொலை சம்பவத்திலே தற்போது அப்பாவி முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டு அவசர கதியில் யாருடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்தோம். குறிப்பாக சொல்வதென்றால், இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு பிறகு அங்கே வந்த பாஜகவுடைய பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், தேசிய செயலாளர் ஹெச் ராஜா போன்றவருடைய கருத்துக்கு ஏற்ப அப்பாவி முஸ்லீம்களை நோக்கி மட்டுமே இந்த ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு துவக்க விசாரணையிலே முழுமையான விசாரணை நடைபெறுவதற்கு முன்பாகவே அவசர கதையில் இதுவரைக்கும் எந்த வழக்கிலுமே நடைபெறாத வகையில் விசித்திரமான முறையில் இந்த அப்பாவிகள் 5 பேர் மீதும் அதில் ஒரு முதியவர் உட்பட 4 இளைஞர்கள் சேர்த்து 5 பேர் மீது தற்போது இஏபி என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பு சட்டம் என்று போடப்பட்டு அவர்கள் இன்று திருச்சி சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ராமலிங்கத்தினுடைய மகன் மீடியாவிற்கு அளிக்கக்கூடிய பேட்டியை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 5 பேர் என்னுடைய தந்தையை கொலை செய்யவில்லை என்று அவர் உறுதியாக சொல்கின்றார். அப்படி என்று சொன்னால் இவர்கள் அப்பாவிகள் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகின்றது. ஆனால் பாஜக சங்கப்பரிவாருடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்துதான் தஞ்சை மாவட்டத்துடைய காவல்துறை இந்த பிரச்சனையை விரைவில் மூடுவிழா நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் முஸ்லீம்கள் மீது துவக்க விசாரணையிலேயே யூஏபிஏ சட்டத்தை பாற்றி அவர்கள் முடிக்கின்றார்கள். தஞ்சை மாவட்ட காவல்துறையினுடைய இந்த அநீதியான போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு நீதிபூர்வமான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அப்பாவி முஸ்லீம்களை இஏபிஏ வழக்கை ரத்து செய்து அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அமைதி பூங்காவான தமிழகத்திலே கலவர வெறியாட்டத்தை ஆட துடிக்கக்கூடிய இந்து முஸ்லீம் பிளவை உண்டாக்கி அதில் ஆதாயம் தேட துடிக்கக்கூடிய அரசியல் அசிங்கத்தை நடந்தேறி கொண்டிருக்கக்கூடிய சங்கப்பரிவார ஆர்எஸ்எஸ் பாசிச பாஜக பயங்கரவாதிகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இத்தகு ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார பாசிஸ்டுகளை அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதையும் இந்த தர்மத்தின் வாயிலாக நாங்கள் பதிவு செய்கிறோம். ராமலிங்கம் படுகொலையை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். காந்தி பிறந்த நாட்டிலே உயிர் கொலை என்பது வன்முறையே, வன்முறையே. அஹிம்சா பேசும் ஊரிலே மனித கொலை நாசமே. காத்திடுவோம், காத்திடுவோம். சமூக அமைதியை காத்திடுவோம். கைது செய், கைது செய். உண்மை குற்றவாளியை கைது செய். கைது எதற்கு, கைது எதற்கு? 5 முஸ்லீம்கள் கைது எதற்கு? திசை மாறுது, திசை மாறுது. விசாரணை இங்கே, திசை மாறுது. 70 வயசு கிழவனுக்கு அருவா தூக்க முடியுமா? 20 வயசு பையனுக்கு அரசியல் எல்லாம் புரியுமா? யாருக்கான கைது இது? எதை மறைக்க முயற்சி இது? காவல்துறையா, காவல்துறையா? காவல்துறையா, காவல்துறையா? காவல்துறையா, காவல்துறையா? சங்க பரிவார காவல்துறையா?
நாங்கள் தமிழ் சமூகத்திற்கு சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு கொலை நடக்கின்றது, அது உடனடியாக முஸ்லிம்கள் தான் செய்தார்கள் என்று அடுத்த நாள் காலை முதல் சங்க பரிவார பாசிஸ்டுகள் முகநூலில் மிக வேகமாக பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார்கள். அந்த பிரச்சாரத்திற்கு அடிபணிந்து இங்கே அரசியல் நடத்தக்கூடிய சில அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனைக்கு காரணம் மதமாற்றம் என்ற வகையிலே அவர்களும் அறிக்கை விடக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை. இங்கே முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிளவை விரிவுபடுத்தி இங்கே ஜாதி வரியை ஊட்டி மத வரியை ஊட்டி அரசியல் ஆதாயம் பிடிக்கக்கூடிய சூத்திரத்தை இந்தியாவில் தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய பாஜக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்தியாவில் கலவரம் உண்டாகும் என்று அமெரிக்காவுடைய புலனாய்வு பத்திரிகை சொல்வதற்கு ஏற்ப தமிழகத்தினுடைய அமைதியை கெடுக்கக்கூடிய விதத்திலே கிடைக்கக்கூடிய பிரச்சனையை பூதாகரமாக்கக்கூடிய பிரச்சனையை உருவாக்கி பூதாகரமாக்கக்கூடிய ஒரு அருவறுப்பான அசிங்க அரசியலை இங்க சங்க பரிவார பாசிஸ்டுகள் இந்த ராமலிங்கம் கொலையை தொடர்ந்து கும்பகோணத்திலே தஞ்சை மாவட்டத்திலே தமிழகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த அசிங்கமான அரசியலை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வன்மையாக கண்டிக்கின்றது. அதே போன்று முஸ்லிம்கள் என்றால் உடனடியாக இஎப்பியே விசாரணை தொடங்கவே இல்லை, விசாரணை முழுமையடையவே இல்லை. அவர்கள் அப்பாவிகள் என்று ராமலிங்கத்துடைய மகன் கொலையை பார்த்த நேரடி சாட்சி கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் இந்த கொலையில் ஈடுபடவில்லை என்று அவர் மீடியாவிலே தெளிவாக சொன்னதற்கு பிறகு அவசர அவசரமாக கையிலே கிடைத்த விசாரணையின் தொடக்கத்திலே அவர்கள் மீது இஎப்ஏ சட்டத்தை போட்டு மிகப்பெரிய அநீதியை தஞ்சை மாவட்ட காவல்துறை செய்திருக்கின்றது. இதனை நாங்கள் கண்டிக்கின்றோம். தமிழக காவல்துறை, தமிழக அரசு, தமிழக முதல்வர் இதில் உடனடியாக தலையிட்டு நீதிபூர்வமான நடவடிக்கை மேற்கொண்டு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அப்பாவி முஸ்லிம்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம். ராமலிங்கம் படுகொலை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். பிறந்த நாட்டிலே மனித கொலை நாசமே, காத்திடுவோம் காத்திடுவோம், சமூக அமைதியை காத்திடுவோம். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், உண்மை குற்றவாளிகளை கைது செய். கைது எழுத்து, கைது எழுத்து, அஞ்சு முஸ்லிம் கைது எழுத்து, அஞ்சு முஸ்லிம் கைது எழுத்து, இசை மாறுது, இசை மாறுது, இது எழுத்து, கைது எழுத்து, அஞ்சு முஸ்லிம் கைது எழுத்து, அஞ்சு முஸ்லிம் கைது எழுத்து, இசை மாறுது, இசை மாறுது, இசை மாறுது, இசை மாறுது, சாலை இங்கே இசை மாறுது, சாலை இங்கே இசை மாறுது, 80 வயசு கிழவனுக்கு ஆ